SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் நவ் அழையுங்கள் 9840609671 அமர்நாத் யாத்திரையை நாளை தொடங்கி ஆகஸ்ட் 19 வரை நடைபெறவுள்ளது. இமயமலையில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோவிலில் ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் பனி உறைந்து சிவலிங்க வடிவத்தில் காட்சி தரும் இயற்கையாக உருவாகும் இந்த பனிலிங்கத்தை தரிசிக்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் யாத்திரை செல்வது வழக்கம். கடந்த ஆண்டு 62 நாட்கள் நடைபெற்ற புனித யாத்திரையில் 450,000 யாத்ரீகர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்கி ஆகஸ்ட் 19 வரை நடைபெறவுள்ளது. இதனால் நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் ஜம்முவில் குவிய தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்ரீகர்களின் முதல் குழு இன்று காலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டது. ஜம்முவின் பகவதி நகரில் உள்ள யாத்ரி நிவாசில் இருந்து அதிகாலை 4 மணிக்கு முதல் குழு புறப்பட்டது. முதல் குழுவில் 2,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆளுநர் மனோஜ் சின்ஹா கொடியசைத்து யாத்திரையை தொடங்கி வைத்தார். காஷ்மீரில் யாத்ரீகர்கள் தங்கும் பகல்காம் மற்றும் பால்டால் முகாம்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கு இதுவரை 3.5 லட்சம் பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளனா்.